நேற்றும் இன்றும் என்றென்றும் உலாமா வெஸ்டர்ன் பிரீஃப், உங்கள் நெஞ்சம் தொட்டதும் நெஞ்சில் இருப்பதும் உலாமா வெஸ்டர்ன் பிரீஃப். ஜல்லிக்கட்டில் பங்கேற்க உடல் தகுதியுள்ள காளைகளுக்கு சான்றிதழ் வழங்கும் பணி அலங்காநல்லூரில் நடைபெற்று வருகிறது. விவரங்களை செய்தியாளர் மணிகண்ட பிரபுவிடம் கேட்கலாம். மணிகண்ட பிரபு, புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்காக காளைகள் தயாராகி வருகின்றன. என்னென்ன உடற்தகுதிகளின் அடிப்படையில காளைகளுக்கு சான்று வழங்கப்படுது? போட்டிகளுக்கான விதிமுறைகளாக என்னென்ன சொல்லப்பட்டிருக்கு, விவரமா சொல்லுங்க. திலகவதி, ஜல்லிக்கட்டு போட்டிகளில் பங்கேற்கும் காளைகளுக்கு தகுதி சான்றிதழ்கள் வழங்கும் பணியினை கால்நடைத்துறையினர் மிக தீவிரமாக மேற்கொண்டுள்ளனர். தமிழர் திருநாளாம் தைப்பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு மதுரை மாவட்டத்தில் உலக புகழ்பெற்ற ஜல்லிக்கட்டுகளாக அவன்யாபுரம், பாலமேடு, அலங்காநல்லூர் தொடங்கி தமிழகம் உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலும் ஜல்லிக்கட்டு போட்டிகள் என்பது நடைபெறக்கூடிய சூழலில் இந்த போட்டிகளில் கலந்து கொள்ள உள்ள காளைகளுக்கான உடற்தகுதி சான்று அந்தந்த பகுதிகளில் உள்ள அரசு கால்நடை மருத்துவமனைகளில் மருத்துவர்களால் பரிசோதிக்கப்பட்டு பின்னர் சான்று, அந்த தகுதி சான்று என்பது வழங்கப்படும். போட்டிகளில் கலந்து கொள்ளக்கூடிய காளைகள் நாட்டின காளைகளாக இருக்க வேண்டும். காளைகளுக்கு 3.5 வயது கட்டாயமாக நிரம்பி இருக்க வேண்டும். காளையினுடைய உயரம் 120 சென்டிமீட்டராக இருத்தல் வேண்டும் மற்றும் உடல்நலம் குறித்தும் மருத்துவர்கள் பரிசோதனை செய்த பின் காளை உரிமையாளர் தங்களுடைய காளையுடன் எடுத்துக்கொண்ட புகைப்படம், காளை உரிமையாளரின் ஆதார் நகல், உரிமையாளரினுடைய புகைப்படம் ஆகியவற்றை சமர்ப்பித்த பின்னர் மருத்துவரால் காளைகளுக்கான தகுதி சான்று என்பது வழங்கப்படுகிறது. இந்த தகுதி சான்று அடிப்படையில் தான் ஜல்லிக்கட்டு போட்டிகளில் கலந்து கொள்வதற்கான முன்பதிவில், அதாவது ஆன்லைன் முன்பதிவு இன்று மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ள நிலையில் இந்த சான்றை வைத்துதான் ஆன்லைனில் அவர்கள் பதிய முடியும். காளைகளுக்கு தற்போது உடற்தகுதி சான்றும் பணிகள் என்பது அலங்காநல்லூரில் இருக்கக்கூடிய கால்நடை மருத்துவமனையில் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக மதுரை மாவட்ட கால்நடை துறை உதவி இயக்குனர் ரவிச்சந்திரன் அவர்கள் இந்த பணிகளை தீவிரமாக மேற்கொண்டு வருகிறார். அவரிடம் கேட்கலாம். சார், என்னென்ன தகுதியின் அடிப்படையில் காளைகளுக்கு இந்த தகுதி சான்றிதழ் வழங்குறீங்க சார்? அதாவது அனைவருக்கும் வணக்கம். இந்த உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் பாலமேடு ஜல்லிக்கட்டுக்கு இன்று முதல் தகுதி சான்று வழங்குகிறோம். தகுதி சான்றிதழ் பார்த்திங்கன்னா நல்ல ஆரோக்கியத்துடன் இருக்கிற காளைகளாக இருக்கணும், எதுவும் நோய் நொடி இல்லாதது. ரெண்டாவது வந்து அதோட வயது, அந்த ஜல்லிக்கட்டில் அது ஓடக்கூடிய திறமை, வேறு எதுவும் நோ உயரத்தை அளக்கிறோம், கொம்பு இது பண்ணுறோம், பல்லு பார்க்குறோம், சாம்பிள் எடுக்கிறோம், வேறு ஏதாவது வைரல் இன்ஃபெக்ஷன் இது இருக்கான்றதை செக் பண்ணிவிட்டு நாங்கள் அதுக்கு உரிய தகுதி சான்றிதழ் வழங்குகிறோம் சார். திலகவதி, நீங்கள் கேட்டிருக்கலாம், அதாவது காளையினுடைய முக்கிய அம்சமான அந்த கொம்பு, உயரம், அதனுடைய அந்த திறமையான அதனுடைய ஓட்டம், இதிலையெல்லாம் அடிப்படையாக வைத்துதான் தகுதி சான்று என்பது வழங்கப்பட்டு வருவதாக கால்நடைத்துறை மருத்துவர்கள் அதிகாரிகள் நம்மிடம் தெரிவிக்கின்றனர். திலகவதி. மணிகண்ட பிரபு, இன்னைக்கு காலையில கூட பார்த்தோம்னா புதுக்கோட்டையில தச்சங்குறிச்சியில நடைபெறுவதா சொல்லப்பட்ட ஜல்லிக்கட்டு போட்டி ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு. ஏன்னா முறையான விதிமுறைகள் பின்பற்றப்படல அப்படின்ற காரணத்தினால. அதனால ஒவ்வொரு மாவட்ட நிர்வாகமும் விதிமுறைகள் பின்பற்றப்படுவதை உறுதி செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில அலங்காநல்லூர்ல எப்போதுமே இது முறையா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த முறை என்னென்ன விதிமுறைகள் சொல்லப்பட்டிருக்கு, அதையெல்லாம் முறையா செய்றாங்களா அப்படிங்கறது எப்படி உறுதிப்படுத்துறாங்க? திலகவதி, இதற்காகத்தான் இன்று காலை 11:30 அணிவில் விரிவான ஆலோசனை கூட்டம் என்பது மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற இருக்கிறது. இருப்பினும் காளைகள் மற்றும் அந்த மாடுபிடி வீரர்கள் பாரபட்சமின்றி தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும், அனைத்து காளைகளும் ஜல்லிக்கட்டு போட்டியில் இடம்பெற வேண்டும் என்பதற்காக ஆன்லைன் முன்பதிவு என்பது தொடங்கப்பட்டு இருப்பதாக அமைச்சர் நம்மளுக்கு பேட்டி அளித்திருந்தார். அதன் அடிப்படையில் ஒவ்வொரு விதிமுறைகளையும் கடைபிடித்துதான் இந்த ஜல்லிக்கட்டு போட்டி நடத்தப்படும் எனவும் அமைச்சர் அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். இந்த நிலையில்தான் முறையாக கிட்டத்தட்ட 2 நாட்களாக இந்த காளைகளுக்கான தகுதி சான்று பணிகள் என்பது முறையாக மருத்துவர்களால் நேரடியாக நடத்தப்பட்டு நேரடியாக காளைகளை அவர்கள் பார்த்த பின்புதான் தகுதி சான்று என்பது வழங்கப்படுகிறது. இப்படி ஜல்லிக்கட்டுக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் மாவட்ட நிர்வாகம் பார்த்து பார்த்து செய்து வருகிறார்கள் என்பதுதான் உண்மை. திலகவதி, விவரங்களுக்கு நன்றி. மணிகண்ட பிரபு. நேற்றும் இன்றும் என்றென்றும் உலாமா வெஸ்டர்ன் பிரீஃப், உங்கள் நெஞ்சம் தொட்டதும் நெஞ்சில் இருப்பதும் உலாமா வெஸ்டர்ன் பிரீஃப்.